திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரிட கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க திருவரம்பூர் ஒன்றியக்குழு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திருவருள் ஒன்றிய குழு சார்பாக விவசாயிகளின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக கட்டளை வாய்க்கால் உய்யகொண்டான், வாய்க்கால் கிளி வாய்க்கால், கூத்தைப்பார் பெருங்குளம், கிருஷ்ணா சமுத்திரம், செம்மக்குளம் மற்றும் பாசன வாய்க்கால்களின் ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரிட கோரியும், கடந்த ஆண்டு சம்பா மற்றும் குறுவை சாகுபடி முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டு சாகுபடிக்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட விவசாய கடன் கட்ட முடியாமல் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் வேதனைப்படும் விவசாயிகளின் பயிர்க்கடன் வசூலில் நெருக்கடி கொடுக்காமல் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திடக் கோரியும், சென்ற ஆண்டு சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்து அதற்கான காப்பீட்டுத் தொகை பல விவசாயிகளுக்கு கிடைக்க பெறாமல் உள்ளது என அரசு பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்கிட கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திருவரம்பூர் ஒன்றிய குழு விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு தலைவர் ரவிச்சந்திரன், துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், துணைத் தலைவர் ஆனந்தராஜ் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அகிலை சிவசூரியன் ஆகியோர் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கடந்த ஆண்டு கர்நாடகம் தண்ணீர் திறக்காததால் காவிரியில் நமக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இருந்த தண்ணீரை மேட்டூரிலிருந்து தமிழ்நாடு அரசு குறுவை சாகுபடிக்கு திறந்து விட்டது. 2 மாத காலம் மட்டுமே தண்ணீர் வந்தது, அதுக்கப்புறம் தண்ணீர் வரலை. சாகுபடி செய்ததில் ஏறத்தாழ 75% குறுவை பயிர்கள் காய்ந்து கருகி போயின. அதே போல் சம்பா சாகுபடி துவங்குவதற்கும் ஆயத்த பணிகள் நடைபெற்றன. இதற்கெல்லாம் விவசாயிகள் அந்த பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்றிருந்தார்கள். இப்பொழுது குறுவையும் பயித்து போய் சம்பா சாகுபடி சாகுபடி செய்ய முடியாத நிலையில் இன்றைக்கு கடனை கட்ட சொல்லி அந்த பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் அப்படியே செய்வதறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் கடந்த ஆண்டு பயிர் இன்சூரன்ஸ் கட்ட சொல்லி வாய்ப்பு கொடுத்தார்கள். பயிர் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த பயிர் இன்சூரன்ஸ் செய்ததில் 50% விவசாயிகளுக்கு மட்டும் அந்த இழப்பீடு தொகை கிடைத்திருக்கின்றது, மீதி பேருக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கும் அந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதே போல் திருவரம்பூர் ஒன்றிய பகுதி உய்யக்கொண்டான் கட்டளை கால்வாய்களின் கடற்மடை பகுதி, அதில் ஏறத்தால் அந்த பாசன வாய்க்கால்கள் நம்பி 30க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த கால்வாய்களும் அதே போல் ஏரி குளங்களும் காய்ந்து கிடக்கின்றன. அதே போல் அரசங்குடி வேங்கூர் பக்கம் கொடுக்கக்கூடிய சாப்பிடு செய்யக்கூடிய கிளி வாய்க்கால் உள்ளிட்ட வாய்க்கால்களும் இன்றைக்கு புல் பூண்டு முளைத்து தூர்ந்து கிடக்கின்றது. இப்போலாம் தண்ணி இல்லை. இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்து இந்த மாதமாக ஆகஸ்ட் மத்தியில் தண்ணீர் வரலாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வரக்கூடிய தண்ணீர் கடைமடை பகுதி வரை பாசனத்தில் தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதே போல் தண்ணீர் கிடைக்கிற இருப்பும் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கிளி வாய்க்கால், உய்யக்கொண்டாவுடைய பாசன வாய்க்கால், கட்டளைமேட்டு பாசன கால்வாய், கிளை கால்வாய் உட்பட திருவரம்பூர் ஒன்றிய பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களையும் தூர்வாரி எதிர்கால பாசனத்துக்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் என திருவரம்பூர் வட்டார தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.